இலங்கை மக்களுக்கு மற்றும் ஒரு பேரடியான தகவல். மார்ச் மாதத்தில் மட்டும் 100,000 அதிகமானோர் வருகை. பாடசாலை போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தம். அரசாங்கம் எடுத்த அதிரடி முடிவு, 2 நாட்களுக்கு விடுமுறை. நீர் விநியோகத்தையும் பாதிக்கும் எரிபொருள் நெருக்கடி. எதிர்வரும் நாட்களில் 15 மணி நேரம் மின்சார வெட்டை அமல்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் அனில் ரஞ்சித் இன்றுவர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் மின்வெட்டை அமல்படுத்தும் நேரம் அறிவிக்கப்படுவதை விடவும் மின்சாரம் வழங்கப்படும் நேரத்தை அறிவிப்பது மிக இலகுவானதாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை விரைவில் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறு எரிபொருள் கிடைக்கும் பட்சத்தில் மின்வெட்டை குறைப்பதற்கான இயலுமை கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதேபோல எரிபொருள் கிடைக்காத பட்சத்தில் அல்லது உரிய நீர் கிடைக்காத பட்சத்தில் தமிழ் சிங்கள புதுவருட கால பகுதியில் மக்கள் இருளிலேயே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2022 மார்ச் மாதம் 1 முதல் 29 வரையான காலப்பகுதியில் 1,100,192 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பெப்ரவரி 2022 பிறகு ஒரே மாதத்தில் 1,00,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்தது இதுவே முதல் முறையாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி 2022 இதுவரை நாட்டிற்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 2,80,026 ஆகும். இதேவேளை மார்ச் மாதம் 2022 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடு இந்தியா என்றும் இந்திய பயணிகள் 22,231 பேர் இப்பாறு வருகை தந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் மாவட்டங்களுக்கு இடையிலான பாடசாலை போக்குவரத்து சேவைகளை வழங்குவதிலிருந்து விலகுவதாக அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வு காணாவிட்டால் இந்த நிலைமை ஏற்படும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் எந்தவொரு ஆதரவும் கிடைக்காவிட்டாலும் பரீட்சை மற்றும் கல்விசார் நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் NMK ஹரிச்சந்திர பத்மஸ்ரீ தெரிவித்தார். அதேவேளை வெள்ளிக்கிழமைக்குள் சாதகமான தீர்வு வழங்கப்படாவிட்டால் தமது சேவைகளில் இருந்து விலகிக் கொள்வதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் நாளை காலை 8 மணி முதல் நள்ளிரவு வரை நாடளாவிய ரீதியில் 10 மணித்தியாலங்கள் மின்வெட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க 2 நாட்கள் விடுமுறையை அறிவிக்குமாறு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சாரம் தடைபடும் போது நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் மின்சார உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டர்களுக்கு டீசல் கிடைக்காவிட்டால் நீர் சுத்திகரிப்பை மேற்கொள்ள முடியாது. இதனால் பல பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்க முடியாமல் போகும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக பிளியந்தலை, பனிப்பெட்டிய, மகரகம, ஹோகந்தர மற்றும் பத்ரமுல்லா ஆகிய பகுதிகளுக்கான நீர் விநியோகம் பாதிக்கப்படும் என மேற்கு பிராந்திய பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் வறட்சியான காலநிலை நிலவுவதற்கான காரணம் நீரின் தேவை அதிகரித்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபைக்கு கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு மற்றும் ஒரு பேரடியான தகவல். மார்ச் மாதத்தில் மட்டும் 100,000 அதிகமானோர் வருகை. பாடசாலை போக்குவரத்து சேவைகளும் நிறுத்தம். அரசாங்கம் எடுத்த அதிரடி முடிவு, 2 நாட்களுக்கு விடுமுறை. நீர் விநியோகத்தையும் பாதிக்கும் எரிபொருள் நெருக்கடி.